அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வெள்ளரிக்காயோட நன்மைகள் பற்றியும் யாரெல்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினசரி பச்சையாக சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் ரொம்ப முக்கியமானது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. வெள்ளரியோட கொழுந்து, பிஞ்சு, வேர், காய், பழம் போன்ற எல்லாமே மருந்தாக பயன்படுது. வெள்ளரிக்காயில் வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை அழிக்கும் திறன் அதிகம் இருக்குது. வெள்ளரிக்காய் பித்த நீர், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குறதில் தலை சிறந்து விளங்குகிறது. கோடை காலங்களில் உடல் அதிகம் வெப்பம் அடைவதால் சிறுநீர் துவாரங்களில் எரிச்சல், வலி, சிறுநீரக கற்கள் போன்றவை ஏற்படுது. தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வர்றதுனால சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுத்து சிறுநீர் பிரிவை தூண்டுறதோட மலச்சிக்கலையும் சரி செய்யக்கூடியது வெள்ளரிக்காய். மலச்சிக்கலுக்காக ஏதேதோ மருந்து சாப்பிட்றவங்க தினமும் ரெண்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் குடல் சுத்தமாயிரும். வெள்ளரிக்காயில் 90% நீர் சத்து தான் இருக்குது. மீதி இருக்கிற 4% உயர்தரமான புரதம், கொழுப்பு சத்து, மாவு சத்து, தாது உப்புக்கள், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், விட்டமின் பி ஆகியவை உள்ளன. மேலும் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. அது மட்டுமல்லாமல் மெக்னீசியம், நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச வெள்ளரி இரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கிறதோட வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடியது. கூடவே பல் ஈறுகளையும் பாதுகாக்கிற திறன் கொண்டது வெள்ளரிக்காய். நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றதால தாகம் தணிக்கிறதோட உடலுக்கு குளிர்ச்சியையும் உண்டாக்கி வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாக இருக்குது. வயிற்றுப்புண் உள்ளவங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 6 அவுன்ஸ் அளவுக்கு வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றுப்புண் குணமாவதோட செரிமான சக்தியையும் மேம்படுத்துகிறது வெள்ளரிக்காய். தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீங்கி கல்லீரல் பலமடைகிறது. வெள்ளரிக்காயில் இருக்கும் சத்துக்கள் கண்களில் உள்ள கருவிழிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு அதிக வெப்பத்தால் கண்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறண்டு போகாமல் பாதுகாக்குது. குளிர்ச்சித்தன்மை மிகுந்த வெள்ளரிக்காய்களை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு சருமத்தில் உள்ள ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டு தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து இளமைத்தன்மையை பாதுகாக்குது. இன்சுலின் சுரப்பதை ஊக்குவித்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறந்த மருந்தாகிறது வெள்ளரிக்காய். அதோடு இதன் கலோரி திறன் ரொம்பவும் குறைவாக இருக்கிறதால உடல் பருமனால் அவதிப்படுறவங்க தினசரி இந்த வெள்ளரிக்காயை தாராளமாக சாப்பிடலாம். அதிக உடல் பருமன் கொண்டவங்க இயற்கை உணவுகளை சாப்பிட்றது அவசியம். உடம்பில் கொழுப்பு படியாமல் தடுத்து உடல் எடையை குறைக்கிறதுல வெள்ளரிக்காய் சிறந்த பங்கு வகிக்குது. இதில் இருக்கும் சத்துக்கள் அதிக பசி உணர்வை கட்டுப்படுத்தி அதிக உடல் எடையை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்குது. வெள்ளரிக்காயை சமைச்சு சாப்பிடும்போது அதிலுள்ள பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற உப்புகள் அழிந்து விடுகிறது. அதனால் வெள்ளரிக்காயை பச்சையாகவோ அல்லது மிக்சியில் அரைச்சி ஜூஸாகவோ சாப்பிட்றது தான் சிறந்தது. இளநீரை போன்ற ஒரு ஆரோக்கிய ரசமாக வெள்ளரிக்காய் சாறு திகழ்ந்து. வெள்ளரிக்காயோட கேரட், பீட்ரூட், முள்ளங்கி துருவி போட்டு தயிரோடு சேர்த்து சாலடாக சாப்பிட்றதால சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சத்தான உணவாக அமையுது. வெள்ளரிக்காயை சமைச்சு சாப்பிடும்போது அதிலுள்ள பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற உப்புகள் அழிந்து போய்விடுகிறது. அதனால் வெள்ளரிக்காயை பச்சையாகவோ அல்லது மிக்சியில் அரைச்சி ஜூஸாகவோ சாப்பிடுவது தான் சிறந்தது. இளநீரை போன்ற ஒரு ஆரோக்கிய ரசமாக வெள்ளரிக்காய் சாறு இருக்குது. வெள்ளரிக்காயோட கேரட், பீட்ரூட், முள்ளங்கி துருவி போட்டு தயிரோடு சேர்த்து சாலடாக சாப்பிட்றதுனால சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஆரோக்கிய உணவாக அமையுது. அதோட மூளைக்கு அதிக வேலை கொடுக்கறதால கபாலச்சூடு ஏற்படுறவங்களுக்கு குளிர்ச்சியையும் மூளைக்கு மிகச்சிறந்த வலிமையையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது வெள்ளரிக்காய். இதுவரைக்கும் வெள்ளரிக்காயோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட கபம், இருமல், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.